மோடி அரசுக்கு எதிராக ஒருவர் கருத்து சொன்னால் என்ன நடக்கும் என்பதற்கு மீண்டும் ஒரு உதாரணமாகியிருக்கிறார் இந்த பெண். இஐஏ 2020 சுற்றுச்சூழல் சட்டம் தொடர்பாக இந்த பெண் கருத்து தெரிவித்த போதே பாஜக குறிவைக்கும் இந்த பெண் யார் என எச்சரித்து ஒரு காணொளியை வெளியிட்டது திராய்ஸ் விவசாயி. அந்த காணொளி லட்சக்கணக்கான நேயர்களால் உடனடியாக பலருக்கும் பகிரப்பட்டது. அந்த சமயத்தில்தான் தான் போட்டு அந்த வீடியோவை உடனடியாக நீக்கினார் அந்த பெண். பேஸ்புக் ட்விட்டர் கணக்குகளில் இருந்தும் உடனடியாக வெளியேறினார். என்ன நடந்தது இந்த பெண்ணுக்கு என்பதை விசாரிக்க தொடங்கினோம். நான் மிரட்டப்பட்டேன் என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார் பத்மபிரியா என்கிற அந்த பெண். எனது குடும்பத்தினரும் உறவினர்களும் மிகுந்த அச்சத்துக்கு உள்ளானதாக குறிப்பிடுகிறார் பத்மபிரியா. பயத்தில் உறைந்து போன எனது பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கியே எனது வீடியோவை நீக்கினேன் என சொல்லும் பத்மபிரியா, இஐஏ 2020 குறித்து கருத்து சொன்னது அவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றமா என கேட்கிறார். எனது முதல் வீடியோ வெளிவந்த உடனேயே எனது ஆதி முதல் அந்தம் வரை உள்ள அந்தரங்க விஷயங்களை எல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பித்தார்கள் என வருத்தத்துடன் தெரிவிக்கிறார் பத்மபிரியா. மோடி அரசுக்கு எதிராக அதுவும் ஒரு பெண் கருத்து தெரிவித்தால் எவ்வளவு மோசமான முறையில் எதிர்ப்புகள் வரும் என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன் என்கிறார் பத்மபிரியா. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் எனது அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பொதுவெளியில் பேசியதை பார்க்கிற போது மிகவும் அச்சம் தரக்கூடியதாக இருந்தது என சொல்கிறார் பத்மபிரியா. இஐஏ 2010 சட்டம் குறித்து ஏதோ நான் படிக்காமல் பேசியதை போல சொல்கிறார்கள். நான் முழுமையாக அந்த சட்ட முன்வரையை படித்துள்ளேன் என குறிப்பிடும் பத்மபிரியா, இந்த தேசத்தின் சுற்றுச்சூழல் குறித்து அக்கறையோடு கருத்து தெரிவித்ததற்காக தீவிரவாதி, அந்நிய கைகூலி என்பதில் தொடங்கி கேட்க முடியாத அசிங்கமான வார்த்தைகளால் விமர்சிக்கப்பட்டதை பார்க்கும் போது நாம் ஒரு எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர முடிகிறது என கண்ணீர் மல்க பேசினார் பத்மபிரியா. சிங்க தமிழச்சி என நெட்டிசன்களால் புகழப்படும் பத்மபிரியா வெளியிட்டு பேசியிருக்கும் இந்த வகை காணொலியை பாருங்கள். வணக்கம், நான் பத்மபிரியா. இஐஏ டிராப்ட் 2020 என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 பத்தி சமூக வலைதளங்களில் பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஊடகத்துறையினரும் இல்ல சோசியல் ஆக்டிவிட்டிஸ்டும் நிறைய தங்களோட கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட ஒரு வீடியோ சாமானிய மக்களுக்கும் புரியற லெவலுக்கு போய் சேர்ந்துருச்சு. அது இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இத பத்தி நீ ஏன் இப்ப பேசுற, இது முன்னாடி நீ பேசாம எங்க போன, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய எழுந்துச்சு. இப்ப ஏன் இத பேசுறீங்க, வேற ஏதாவது டைவர்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, ஆகஸ்ட் 11, நல்லா கேட்டுக்கோங்க, ஆகஸ்ட் 11 தான் கவர்மெண்ட் மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடுறதுக்கான கொடுத்த லாஸ்ட் டேட். அப்ப இப்ப இத பத்தி விவாதிக்காம வேற எப்ப விவாதிக்கிறது? சமீபத்துல இஐஏ பற்றி போட்ட எனது வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு இஐஏன்றது கண்டென்ட் இல்ல, இஐஏ பத்தி பேசின நான் தான் அவங்களுக்கு கண்டென்ட் ஆயிட்டேன். இப்ப பிரச்சனை பத்மபிரியா இல்ல, இப்ப பிரச்சனை இஐஏ நமக்கு நல்லதா கெட்டதா, எதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கறதுதான். நிறைய பேரு நான் நல்லா இருக்கேன், என் சேஃப்டியை பத்தி கவலைப்பட்டிருந்தீங்க, நான் ரொம்ப சேஃபா இருக்கேன், என் மீது அக்கறை கொண்டு நிறைய பேர் எனக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் நிறைய பேரு நான் ஏதோ கட்சியை சார்ந்தவனும், எனக்கு வந்து அந்த கட்சி சப்போர்ட்டிவா இருக்கு, ஒரு அமைப்பை சார்ந்தவனும், எனக்கு பணம் கொடுக்கறனும் பொய் பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா நான் எந்த அமைப்பையும் சார்ந்தவள் அல்ல, எனக்கு எந்த கட்சியும் தெரியாது, ஒரே ஒருத்தர் கூட எனக்கு தெரியாது. எனக்கு எந்த கட்சி வந்து சாதகமா பேசிட்டு இருக்கு, நான் பொதுமக்களுள் ஒருத்தியா நான் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வருது, ஐயோ ஃபியூச்சர் இப்படி ஆயிடுமோன்ற பயத்துல போட்ட ஒரு விஷயம், விச் சாமானிய மக்களுக்கு கூட தெரியாத அந்த இஏ ஆக்ட் பத்தி நான் பேசின ஒரு விஷயம் சாமானிய மக்களுக்கு போய் சேர்ந்ததுதான் அவங்க பிரச்சனையா? அரசியல் கட்சிகளும் மேடைகளும் விவாதம் செய்ய வேண்டிய இந்த விஷயம் மறைக்கப்பட்டது என் தப்பா? அண்ட் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து என்னை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணப்போ அதுக்கு பதிலடியாக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எப்படி நீ ஒரு பெண்ணோட டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பேன்னு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பெண்ணோட சேஃப்டி பேச்சுரிமை இங்கே பறிக்கப்படுதான்றது அந்த ஒரு சுச்சுவேஷன் போய் இப்போ நிறைய பேர் அதுக்கு அகேன்ஸ்ட் குரலும் கொடுத்துட்டாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் பேசுறது உண்மையாக இருந்தால் எதுக்கு வீடியோ டெலிட் பண்ணீங்கன்னு. நான் கேட்குறேன், ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மேடைக்குன்னு யாராவது பேச வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆணாக இருந்தாலே நீங்கள் கிளிக்கிலையும் கிளிப்பீங்க. ஒரு செலிபிரிட்டி கார்த்தி சார் போட்டார், ஒரு சூர்யா சார் போட்டார்னாலே அவங்களே நீங்கள் சும்மா விடுறதில்ல, நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸான்னு கேட்குறீங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு அங்கே எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும், சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எவ்வளோ பயந்துருப்பாங்க, அந்த பொண்ணோட மனநிலை அப்போ எப்படி இருந்திருக்குன்னு ஒரு சாமானியன் யோசிச்சிருப்பான். கண்டிப்பாக அதை பற்றி தப்பாக பேசணும் யோசிச்சிருக்கவே மாட்டான். அதனால தான் நான் வீடியோஸை ரிமூவ் பண்ணேன். எனக்கு சோஷியல் ப்ரெஷர் இருந்துச்சு, அச்சுறுத்தல் இருந்ததுனால நான் டெலிட் பண்ணேன். இப்போ என்னதுக்கு, நான் சேரணும்னு நினச்ச விஷயம் நான் நினச்சதை விட அதிகமான பேருக்கு போய் சேர்ந்துருச்சு. இஏ பற்றி மக்களுக்கு தெரியணும்னு நினச்சேன், அது தெரிஞ்சிருச்சு. இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸாக தான் இருக்கணும், நான் அந்த டிராஃப்டை படிக்கிறதுக்கு ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சாதாரண பொதுமக்களும் இதை பேச வேண்டும் என்று தான் கவர்மெண்ட் நினைக்குது. கருத்து ஆளும் இல்லாமல் பேசுகிறாங்க, டிராஃப்டை இவங்க படிக்காமலே பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. டிராஃப்டை படித்தேன் படிக்கிறேன்றதை தாண்டி, நான் படித்தேன் படிக்கலன்றதை தாண்டி அந்த டிராஃப்ட்டு முதல்ல படிக்கிற மாதிரி தான் இருக்கா?
மாநில மொழிகள்ல ஏன் அந்த டிராஃப்ட் வந்து மொழிபெயர்க்கப்படல? ஹைஃபை இங்கிலீஷ்ல நீங்க போடும்போது ஒரு மாநில அளவுல படிச்சுட்டு வந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எப்படி அந்த மாநில மொழியில, உதாரணத்துக்கு தமிழ் மொழியில இப்ப இல்ல அப்படின்னா நான் தமிழ் மொழியில படிக்காம எப்படி நான் அதை புரிஞ்சுப்பேன்? ஹைஃபை இங்கிலீஷ் என்னதான் லிட்ரேட்டா இருந்தாலும் அந்த மாதிரியான டிராஃப்ட படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு முதல்ல இங்க மக்களுக்கு முடியுமா? கவர்மெண்ட் அப்ப இதை வந்து இந்தியன் லெவல்ல இதை பண்ண போறாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா மாநில மொழிகள்ல ஏன் மாத்தாம விட்டாங்க அப்படிங்கறது தான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி நீ படிச்சியா எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல அடிச்சுக்கிறாங்க. இது அடிச்சுக்க வேண்டிய விஷயம் இல்ல, யோசிக்க வேண்டிய விஷயம். முதல்ல நமக்கு டிராஃப்ட்னா என்னன்னு புரியணும், அப்புறம் தான் மக்கள் வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, அதை வந்து அரசு சால்வ் பண்ணும். உலகமே கொரோனாவால முடங்கி போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம நிறைய விஷயங்கள், கல்வி உட்பட நிறைய விஷயங்களை தள்ளி வச்சிருக்கோம், நிறைய போஸ்ட்போன் பண்ணிருக்கோம். இப்ப மருத்துவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அவசர அவசர ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியல. இது ஏன் அப்படின்னு எங்களுக்கு பேச விவாதிக்க ஆலோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறதுல என்ன தப்பு? இதை கேட்டதுக்கு நான் ஒரு போராளி, நான் ஒரு கைகூலி அப்படி எப்படி பேசுறாங்க? இதை கேட்கறதுக்கு நான் ஒரு போராளியாவோ கைகூலியாவோ தீவிரவாதியாவோ இருக்க அவசியம் இல்லைங்க. நான் பொதுமக்கள் ஒருத்தியா பொதுவா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை தான் எழுப்புறேன். அதுக்கு என்ன போராளின்னு சொல்லி நீங்க முத்திரை குத்துறது, அப்போ இதை பத்தி ஷேர் பண்ண எல்லாரும் நீங்க வந்து போராளி அப்படின்னு சொல்லிடுவீங்களா? எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கறதுக்கும் எங்க கருத்தை கேட்கறதுக்கும் தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க, அதைதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். புது போராளி கிளம்பிட்டாங்க, சங்கீஸ், சைனாவோட கைகூலி, பியூட்டிஷியன். என் பர்சனல் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க என்ன பத்தி இன்ஃபர்மேஷன் தேடி எதுவும் கிடைக்கல அப்படின்னா என் யூடியூப் சேனல்ல 4 பியூட்டி வீடியோ இருக்கு, மேல 5வது ஒரு வீடியோ இருந்தா எனக்கு அறிவே இல்ல, கருத்தாளம் இல்லாமல் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பத்தி, என் பர்சனல் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னாடியும் பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடந்த வன்முறைக்கும் பாலியல் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டா நடந்த விஷயத்துக்கும் ஏன் வாயிலா உயிரினங்களுக்கு அகேன்ஸ்டா நடந்த நிறைய விஷயங்களுக்கும் நான் குரல் எழுப்பியிருக்கிறேன். பெண்கள் சார்ந்த பாதுகாப்பு ரிலேட்டடான காவலன் SOS ஆப் பத்தியும் நான் பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நான் பேசியிருக்கேன். அது என் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெரியல, இந்த மாதிரி வைரல் ஆகல, இது வைரல் ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு பொதுமக்கள் தங்கள் கருத்தை முன்வைக்கிறதுக்கு வந்து உரிமை கிடையாதா? அப்ப இது எந்த மாதிரியான ஜனநாயக நாடு நான் கேட்கிறேன். நான் ஒரு பொதுமக்களா என்னோட கேள்வி எழுப்பியிருக்கேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன டார்கெட் பண்ணி என்ன வந்து நீங்க ஃபேம் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது, அது தப்பான ஒரு விஷயம். நான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ இந்த ஆக்டுக்கு அகேன்ஸ்டாவோ சத்தியமா இல்லைங்க. யாரா இருந்தாலும், பொதுமக்கள் யாரா இருந்தாலும், விவசாயத்துக்கு அகேன்ஸ்டாவும் பொதுமக்களோட வாழ்க்கைக்கு அகேன்ஸ்டாவும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா இது கொஞ்சம் மாத்தி கொடுங்க, இந்த ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணுங்கன்னு சொல்றதுல தப்பு கிடையாது. அப்படி ஸ்ட்ரிக் பண்ணுங்கன்னு சொல்றவங்க வந்து நீங்க போராளி தீவிரவாதி இருந்தீங்கன்னா அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் போராளி தீவிரவாதி தாங்க. அண்ட் நிறைய பேர் ஏன் கூட டிபேட்டுக்கா, ஏன் கூட டிபேட்டுக்கா, நேர்ல வந்து பாரு பார்ப்போம் அப்படின்னு கேக்குறீங்க. பல நாட்களா இந்த சோசியல் ரிலேட்டட் இஷ்யூல இருக்கிற சோசியல் ஆக்டிவிட்டிஸ்டும் பொதுமக்களும் இது ரிலேட்டடான தெரிஞ்சவங்களும் உங்களை நிறைய பேர் வந்து டிபேட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதை பத்தி வாங்க பேசலாம், எங்களுக்கு ஒரு விவாத மேடை அமைச்சுட்டாங்க, மீடியாவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்பெல்லாம் யாரும் கேட்கல. இப்ப நான் வந்த உடனே என்ன வச்சு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நீங்க வாங்க டிபேட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. இதை பத்தி நல்லா தெரிஞ்சு இதுலயே ஊர்னவங்களை ஏன் நீங்க கூப்பிட மாட்டேன்றீங்க? உங்க கூட்டு வெளிப்பட்டுடும்னா இது தப்பான விஷயமா உங்களுக்கு தெரியலையா? ஒரு ஆக்ட் நிறைவேற்ற போகுது அப்படின்னா அதுக்கு ஃபியூச்சர்ல இப்படி நடக்கும் அப்படின்னு நான் பயப்படுறதுக்கோ இல்ல அதை பத்தி நான் பேசுறதுக்கோ நான் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்டா தான் இருக்கணும், இல்ல அது சார்ந்த அறிவு கண்டிப்பா எனக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு பொதுமக்களா இது வரைக்கும் இங்க என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் போயிருக்கு, எத்தனை இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணிருக்கீங்க, ஃபார்மசூட்டிகல்ஸ், கிளீவேஜஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற நாங்க பாத்துட்டு தாங்க இருக்கோம். இங்க இருக்கிற சாதாரண பொதுமக்களுக்கு தெரியும் இங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குது, அவ்வளவு ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கும் போதே இங்க கழிவுகள் எப்படி வந்து லேண்டையும் வாட்டரையும் மாசுபடுத்திட்டு இருக்குன்னு பாத்துட்டு தான் இருக்கும். நீங்க ஒரு வார்னிஷ் மாதிரியான வார்த்தைகளை இங்க வச்சுட்டு யாரும் இங்க ஏமாத்திட்டு போக முடியாது. கண்டிப்பா ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட் நமக்கு கண்டிப்பா தேவை, ஆனா அதுக்காக இயற்கை வளங்கள் அழிச்சிட்டு நீங்க வாட்டு போயிட முடியாது. இதை சொல்றதுக்கு நான் ஒரு பெரிய ஆளா இருக்குன்னு அவசியம் இல்ல, ஓட்டு போடுற எல்லா சாதா ஜனங்களும் எங்களுக்கு சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஒரு பெண் அப்படிங்கறதுனால எங்கள் உரிமை பறிக்கப்படக்கூடாது, எங்கள் பேச்சு சுதந்திரம் தடுக்கப்படக்கூடாது, இதுதான் நாங்க கேட்கறோம். ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படணும். இது ஒரு பெண்ணுன்றதுக்காகவோ இல்ல ஆளுமை இல்லைன்றதுக்காகவோ பேசுற அந்த பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்டா அப்ப இது என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரி? என்னை சார்ந்து வெளிவந்த என் வீடியோ வெளிவந்து ஏற்பட்ட சர்ச்சைகளுக்கு முடிந்தவரை என்னால் ஆன பதில்களை நான் சொல்லிட்டேன். நான் வீடியோவை சோசியல் பிரச்சனால தான் அழிச்சேன். டிராப்டா மாநில மொழிகள்ல மாத்தி கொடுங்க, மக்கள் படிக்கட்டும், கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, அப்பதான் நாங்க சாதாரண மக்களுக்கும் இது புரியும், இதை பத்தி கேட்போம் பேசுவோம். இஏஏ வந்தா இதுதான் நடக்கும்னு வந்து நீங்க டிராஃப்ட்ல போட்டு தர மாட்டீங்க, ஆனா என்ன நடக்கும்ன்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஹைஃபை இங்கிலீஷ் வார்த்தைகள் வச்சோ இல்ல வந்து மேலோட்டமா நீங்க பேசியோ பண்ண முடியாது. உள்ளார்ந்து இதை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. இதை சொல்றதுக்கு நான் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமா யோசிக்கிற திறன் கொண்ட ஒரு சாதாரண மனுஷா இருந்தாலே போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.